என்ன தைரியத்துல பொண்ணு பார்க்க வந்தீங்க? மரியாதையா எந்திரிச்சு போங்க. இதுதான் உன் தங்கச்சி நீ மாப்பிள்ள பாக்குற லட்சணமா? என்ன பேசுற நீ? புரோக்கர் மத்த விஷயத்த சொன்னே தவிர அவனுக்கு கல்யாணம் ஆனதையும் அவனுக்கு குழந்தை இருக்கிறதே என்கிட்ட சொல்லலடி. அவங்க எப்படியா சொல்லுவாங்க? காசுக்காக வேஷம் போடுறவங்களாச்சே. அவங்க மறைச்சு சொன்னாலும் பொண்ணை குடுக்கற நாம தானே உஷாரா இருக்கணும். நாலு பேர்கிட்ட விசாரிச்சு பாக்கணும். சரி, இப்பவாவது உண்மை தெரிஞ்சதே, அத நினைச்சு சந்தோஷப்படு. ஏன் நீ எதுக்கு வேணான்னு சொன்னீங்க? ரெண்டாம் தரமா இருந்தா என்ன? கல்யாணம் ஆகாம இப்படியே இருக்கிறத விட அது எவ்வளவோ பரவாயில்ல. நீ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு என்னடி குறைச்சல்? ராசாத்தி மாதிரி இருக்க. என்ன கொண்டு போய் ரெண்டாம் தரமா கொடுக்க சொல்றியா? அதுக்கில்ல நீ, நானும் எத்தனை நாளைக்குதான் உங்களுக்கு பாரமா இருக்கிறது. இதப்பா, இன்னொரு தடவை அந்த வார்த்தைய சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இது பார் ஜெயா, நான் உன திட்டுறதும் நீ என் மேல கோவப்படுறதும் அது நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். அதுக்காக உன்ன நான் விட்டு கொடுத்துட முடியுமா? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உண்மையாவே அந்த மாப்பிளை கட்டிக்க உனக்கு இஷ்டமா? உன்னால சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியும். எங்க வார்த்தை குறைக்கிறதுக்காக உன் வாழ்க்கைய சுமையாக்கிக்காத. ராசாத்தி மாதிரி இருக்கிற உனக்கு மகாராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடி கொடுக்க முடியாட்டியோ? ஒரு நல்ல மனசு உள்ளவன உனக்கு புருஷனா தேடி கொடுக்கணுங்கிறது தான் ஏன் ஆசை. நிச்சயமா அதை நான் செய்வேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. பரிமளா, நீ ஏன் இப்படி பேசுற? ஏன் அப்படி கேக்குற? எனக்கு மட்டும் ஜெயமல் அக்கறை இல்லையா? கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்க அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துகிட்டாதான் அவளுக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல அடக்குறக்கமா இருப்பாளேன்னு நானும் கடுகடு நடந்துகிட்டேன். அதுக்காக என் நாத்தனார் நான் விட்டு கொடுத்துருவேனா? பரிமளா, எந்த நேரமும் கடுகடுன்னு பேசுறவன் மனசுல இவ்வளவு ஈரமா? நம்பவே முடியலமா. அத விடியா, நான் என்ன தியாகமா பண்ணிட்டேன் பெருசா பேசிட்டு இருக்க? ஒவ்வொரு அண்ணியும் நாத்தனாருக்கு செய்ய வேண்டிய கடமையா அது. போயா, போ. இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி கூட்டிட்டு வா. போயா. ஜெயா, நீ அழாத ஜெயா, கண்ணை தொடச்சிட்டு உள்ள வா. தெரிஞ்சப்பறீங்க காதலுங்கிறது கட்டாயப்படுத்தியோ இல்ல கண்ணீர் விட்டோ வர வைக்கிற விஷயம் இல்ல. அது அடிமனசுல இருந்து வரணும். எனக்கு எப்படி உங்க மேல வெறுப்பு இல்லையோ அதே மாதிரி எனக்கு உங்க மேல காதலும் இல்ல. என்ன சத்தியமா சொல்றேன்,
இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் சுத்தமா இல்ல. இந்த நாள் வரைக்கும் உங்களை என்னோட எம்டி பொண்ணா தான் நான் பாக்குறேன். ஏ உங்களை எம்டியா தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே இருங்க. தயவு செய்து என் லெவலுக்கு நீங்க இறங்கி வர வேண்டாம். அது உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நல்லது இல்ல. நீங்களா தேவையில்லாம உங்க மனசுல ஏதாச்சும் ஒரு கற்பனையை வளர்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம் பிளீஸ். எங்க வீட்டுல நிச்சயம் பண்ண எங்க அத்தை பொண்ணு சுமதியை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. எனக்கும் சுமதிக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்களும் என் கல்யாணத்துல சந்தோஷமா கலந்துக்கோங்க. நான் உங்களை கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். நான் வரேன். கல்யாணம் பண்றது நடக்காத விஷயம். என்ன மறந்துடுங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்னன்னு சொல்லுங்க மாமா. நான் ஒரு யோசனை சொல்றேன், அது சரியா இருக்கான்னு பாருங்க. எப்படியும் சின்ன மாமனார் கல்யாணத்துக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ண போறீங்க. அதோட நம்ம ஆனந்திக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சிட்டீங்கன்னா ஒரே செலவாகி போயிடும். நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. ஆனந்திக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற போல இல்ல, படிச்சுட்டு தானே இருக்கா, இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுமே. சரிங்க மாமா, செலவு சிக்கனப்படுத்தலாம அதுக்காகத்தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம வயசு பொண்ணுங்களை காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது இல்லையா, அதுக்காகத்தான் சொல்ல வரேன். என்ன ரெண்டு வருஷம் ஆகுமா? ஆனந்திக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிற பிளான் ஒர்க் அவுட் ஆகாது போல் இருக்கு. அப்ப வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன மாப்பிள்ள, வேற ஏதாவது பேசணுமா? இல்ல மாமா, வேற ஒண்ணும் இல்லை. கீர்த்தனா,
கீர்த்தனா. அம்மா கீர்த்தனா, என்னம்மா இது? அப்பாக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. சொல்லுமா சொல்லு. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலப்பா. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தப்புமா, அவசரப்பட்டுட்டேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு எதை வச்சு நீயே முடிவு பண்ண? இந்த அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அது என்ன விலையா இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தாலையோ அந்தஸ்தினாலையோ வாங்குற பொருள் இல்லப்பா. தெரியுமா நீ ஆசைப்பட்டது என்னன்னு? எனக்கு தெரியுமா. எங்கிட்ட வேலை பார்க்கறவங்களோட பயோடேட்டாவை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கா? என் பொண்ணோட நடவடிக்கைய கவனிக்காம விட்டுடுவேனாமா? நீ சுந்தர் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு அவன் மேல இருக்கிற காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நம்ம கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த சுந்தர நம்ம கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர் ஆக்கிட்டேன். சுந்தர நம்ம கபில்ல பார்ட்னர் ஆக்குறது காரணமே அவனை உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆக்கணுங்கிறதாமா? அது புரியாம அவசரப்பட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டியமா? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலமா? சுந்தர் கிட்ட நான் பேசி பாக்கறேன். வேண்டாம்ப்பா, சுந்தர் கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். வெக்கத்தை விட்டு என் காதல சொல்லிட்டேன். ஆனா என்னையும் என் காதலையும் அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. இனிமே அவர் என்னை ஏத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லப்பா. ஏன் சான்ஸ் இல்ல? எத்தனையோ சான்ஸ் இருக்கு. நீ கவலை விடு, இந்த அப்பா கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். முடியாதுப்பா, காலம் கடந்து போச்சு. சுந்தருக்கு அவங்க அத்தை பொண்ணு கூட கல்யாணம் முடிவாயிடுச்சு. முடிவு தானமா இருக்கு? இன்னும் தாலி கட்டல. தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துக்குள்ள இன்னும் என்ன வேணா நடக்கலாமா? ஆமா, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கலன்னா நான் அப்பாவா இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. நான் சுந்தர மீட் பண்றேன். வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாம். இனிமே யாராலையும் அவர் மனசை மாத்த முடியாது. ஏமா முடியாது? நீ எதை கேட்டுமா இந்த அப்பா வாங்கி கொடுக்காம இருந்திருக்க? சுந்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. நான் ஒரு பிசினஸ் மேன், அவனை எப்படி விலைக்கு வாங்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே தற்கொலை முயற்சிக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா? கொடுமா சொல்லுமா சொல்லு. சத்தியமா? நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன்பா. போதுமா? போதும், எனக்கு அது போதுமா. நான் நல்ல செய்தியோட வரேன், நீ தைரியமா இருமா. என்னமா இன்னும் பொறப்பில்லையா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க அம்மா இன்னும் பொறப்பில்லையா? வரங்கப்பா. கனகா, நேரம் ஆச்சுமா? இத வந்துட்டேங்க, அதுக்குள்ள ரெடி ரெடின்னுட்டு. எப்படி இருந்தாலும் உங்க தங்கச்சி வனிதா, மருமக சுமதி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தானே போறோம். அதுக்குள்ள ஏன் இப்படி அவசர பண்றீங்க? பையன் கல்யாணத்துக்கு தானே பட்டு வேட்டியும் பட்டு புடவையும் எடுக்க போறீங்க? உங்க கல்யாணத்துக்கு எடுக்க போறீங்க? என்ன கிண்டலா? ஏன்பா நீங்க அவசரப்படுறீங்க? அதுக்குள்ளா, இங்க இருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நேரத்தோட போனாதானே பட்டுப்புடவை எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப முடியும். அதனால தான் சொல்றேன். அதுக்குள்ளப்பா, அம்மா என்ன கடையில இவ குடியிருக்க போறாங்க, புடவை எடுத்துட்டு சீக்கிரம் வர போறாங்க. யாரு? உங்க அம்மாவா? நீ வேற ஆகலையா? உங்க அம்மா கடைக்குள்ள போனான்னு வச்சுக்க, சீக்கிரத்துல வெளியே வர மாட்டா. அங்க இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து பாத்துட்டு கடைசியில கலர் நல்லா இல்ல, டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவா. இன்னைக்கு அதுக்கெல்லாம் லேட் ஆகாதுங்க. நான் எதையுமே செலக்ட் பண்ண போறது இல்ல. நம்ம மருமக சுமதிக்கு எது பிடிக்குதோ அத மட்டும் தான் எடுத்துட்டு வரோம். ஓஹோ, அப்ப இன்னைக்கு கலர் பிடிக்கல, டிசைன் சரியில்லைன்னு சொல்ல போறது இல்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி, அதையும் பாப்போம். அது சரிங்க, பட்டு புடவைய என்ன விலையில எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன விலைன்னு முடிவு பண்ணல. சுமதிக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவை என்ன விலைனாலும் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஆமாங்க,
சின்ன வயசுல இருந்தே சுமதிய அவ அப்பா இல்லாத குறை தெரியாம வளர்த்துட்டு வந்துட்டோம். கல்யாணத்துல அவளுக்கு அந்த குறை வந்துடக்கூடாதுங்க. அது சரி, நம்ம அகல்யாவுக்கு அக்காவுக்கு ஒரு நல்ல பட்டு சிலையை எடுத்துக்கோங்கப்பா. அக்காவுக்கு நாம எடுக்க வேண்டியது இல்லடா. ரத்னவேலும் தங்கச்சி மங்களமும் கூட வர்றாங்கல்ல, அவங்கதான் எடுப்பாங்க. ஏன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்டுலதான் முகூர்த்த புடவை எடுக்கணும், அதான் வழக்கம். என்னடி இது? என்ன காரியம் என்ன செஞ்சுட்டு வந்து நிக்கிற? என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த முடிவு தான் கரெக்ட் எனக்கு தோணுச்சு. அதான் என்னோட எம்டி பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட பாவி, ஏண்டா அத்தை பொண்ணு சுமதிய கல்யாணம் பேசி வச்சிருந்தோமே அது மறந்து போச்சா? யாரும் ஒருத்தி எப்படி திருந்து பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா? உன் அத்தை பொண்ணு சுமதியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? அவளோட பாவத்தை கொட்டிட்டியடா. என் அத்தை பொண்ணு சுமதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா அது அப்ப இருந்த முடிவு. ஆனா இப்போ பண வசதியோட என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஒரு பொண்ணு இருக்கும் போது சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சுமதி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேனா? என்னோட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன அந்த ராதாவுக்கு டார்ச்சர் கொடுக்க சொல்லி நீங்க சக்கரிக்கு பணம் கொடுத்தது எனக்கு தெரியும் சார்.